வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பரதராமி பெருமாள் பள்ளி கிராமத்தில் 100 ஆண்டுகள் மிக பழமை வாய்ந்த தர்மராஜா கோயிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக கோயில் வளாகத்தில் சிறப்பு யாகம் மற்றும் கணபதி கோபம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க தர்மராஜா சுவாமிக்கு மற்றும் ஆஞ்சநேயருக்கு தண்ணீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சண்முக சுந்தரம், கீழ் வைத்தியனங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் லோகநாதன் மற்றும் கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. சென்னை தண்டையார்பேட்டையில் ஒரே நேரத்தில் 2 பேரிடம் மர்ம நபர்கள் வழிப்பறியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த 6 வருடங்களாக வண்ணாரப்பேட்டை முதல் விம்கோ நகர் வரை மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதையடுத்து தண்டையார்பேட்டை எம்எம் திரையரங்கம் அருகே இருபுறமும் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறுவதால் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் திருமண நிகழ்வுக்கு சென்றுவிட்டு திரும்பிய கோகுல் என்பவரிடம் மர்ம நபர்கள் கத்தியை காட்டி மிரட்டி 2 சவரன் தங்கச் சங்கிலியை பறித்து சென்றனர். தொடர்ந்து தப்பி சென்ற போது எதிரே வந்த அங்கம்மாள் என மூதாட்டியிடம் இருந்தும் அவர்கள் 1 சவரன் நகையை பறித்து கொண்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து இருவரும் தண்டையார்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். கன்னியாகுமரியிலிருந்து ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களை பாதுகாப்பாக கரை சேர்க்க வேண்டுமென தெற்காசிய மீனவர் தோழமை அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புயல் எச்சரிக்கை வருவதற்கு முன்பாகவே தூத்தூர், பூந்துறை உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 1500க்கும் மேற்பட்டோர் மீன்பிடிக்க ஆழ்கடலுக்கு சென்றனர். அந்த பகுதிகளில் போதிய சேட்டலைட் வசதி இல்லாததால் புயல் எச்சரிக்கை மீனவர்களுக்கு சென்று சேரவில்லை என கூறப்படுகிறது. எனவே அரசு விமானம் மூலம் ஆழ்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் மீனவர்களை பாதுகாப்பாக கரை சேர்க்க வேண்டுமென தெற்காசிய மீனவர் தோழமை அமைப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் தொண்டி அருகே இறாழ்பனையில் மின்சாரம் தாக்கி ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருப்புண வாசலில் உள்ள கீழேவெட்டி கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரது மகன் காளிங்கன். இவர் வட்டானம் ஒத்தக்கடையில் உள்ள இறாழ்பனையில் வேலை பார்த்து வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல வேலை பார்த்து கொண்டிருந்த போது தரையில் இருந்த மோட்டார் ஒயரின் மின்கம்பியை மிதித்துள்ளார். இதில் சிறுவனுக்கு மின்சாரம் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த தொண்டி போலீசார் சிறுவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருவாடனை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர்.